வணக்கம். ஒர்க் ஃப்ரம் ஹோமிலிருந்து செய்திகள் வாசிப்பது லாவண்யா. பரீட்சை அனைத்தையும் ரத்து செய்ததால் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற பாடலை தமிழக அரசுக்கு டெடிகேட் செய்து கொண்டிருந்த மாணவர்கள் AICTE பரீட்சையை நடத்த சொன்னதும் சரி நடத்திவிடலாம் என்று கூலாக அரசு கூறிவிட்டதால் மாணவர்கள் தற்பொழுது நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது என்ற பாடலை டெடிகேட் செய்ய துவங்கியுள்ளனர். திடீரென கடந்த வாரத்திலிருந்து சமைக்க முடியாது போடா, அம்மா வீட்டில இருந்து வரமாட்டேன் போடா, டீ போட முடியாது போடா போன்ற வாசகம் பிரிண்ட் செய்த டீ ஷர்ட்டுகளுக்கு லட்சக்கணக்கில் ஆர்டர்கள் குவிய தொடங்கியுள்ளதாக திருப்பூரிலிருந்து தீனகருணாகரன் கூறியுள்ளார். இது அனைத்தும் மனைவிமார்களால் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆன்லைன் மீட்டிங்கை அட்டன் செய்ய வேண்டிய நேரத்தில் பூச்சி மசாலா வாங்க கடைக்கு சென்றுவிட்ட கணவருக்கு பதிலாக ஆன்லைன் மீட்டிங்கை அட்டன் செய்த மனைவியால் அவரது கணவர் வேலை இழந்துள்ளார். மீட்டிங்கை அட்டன் செய்த மனைவி அதே வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நாளிலிருந்து கணவன்மார்கள் கடைக்கு செல்வது அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிகிறது. போலி நடிகர், போலி மருத்துவர், போலி அதிகாரி வரிசையில் போலி வங்கி ஒன்று செயல்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதை கண்டுபிடித்து சொன்ன வாடிக்கையாளருக்கு காவல்துறை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. எப்படி இதை கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டதற்கு லஞ்ச் டைமில் சென்றேன், அதிசயமாக அந்த நேரம் அங்கே எல்லாரும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், மேலும் அங்கே இருந்த கேஷியர் என்னிடம் அன்பாக நலமா என்று கேட்டார். இது என் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அவர் என்னிடம் வங்கிக்கு வந்ததற்கு நன்றி என்று இறுதியாக கூறியது உறுதியாக இது போலி வங்கித்தான் என்று என் புலனுக்கு புலப்பட்டது என்று கூறியுள்ளார். அரியர் வைத்த மக்கு மாணவர்களை பாஸ் செய்து பாலை வார்த்த முதல்வருக்கு காதல் எனும் தேர்வெழுதி காத்திருக்கும் மாணவன் நான், எனக்கும் பாசுக்கு வழி செய்யுங்கள் என்று தொடர்ந்து கடிதமும் மெயிலும் எழுதி தொந்தரவு செய்த ஒருவரை உளவுத்துறை உரித்தெடுத்துள்ளது. அந்த நபர் 90s கிட் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அனைத்து அலுவலக ஊழியர்களையும் ஆபீஸுக்கு வந்து வேலை செய்ய சொல்லிவிட்டதால் ஊழியர்கள் அலுவலகத்தில் வேலை செய்வதை பார்க்கையில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது என்றும், பழக்க தோஷத்தில் பலர் கை கழுவ செல்லும் போது அங்கே இருக்கும் கழுவாத பாத்திரங்களையும் கழுவி வைத்து விடுகின்றனர் என்றும் கேக்ரான் மெக்ரான் கம்பெனி MD பெருமையாக தெரிவித்துள்ளார். வானிலையை பொறுத்தவரை அது எப்படி இருந்தால்தான் என்ன, உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று வறட்சியிலிருந்த வானிலை நிபுணர் கூறிவிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு அடுத்தவரை படுத்தாமல் இருக்கவும். நன்றி, நமக்கம்.